Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பத்தி பார்க்க போறோம். அதாவது நாடு முழுவதும் உள்ள IDBI வங்கியில் புதிய வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அத பத்தி முழுசா நம்ம பாப்போம். என்னென்ன தகுதிகள், யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி ஆன்லைன் வழியா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கற முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பாப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இதுதான் IDBI பேங்க்ல இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் 2022 and 2023 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட் June 25, 2022. இதோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா July 10, 2022 னு சொல்லிருக்காங்க. முக்கியமான நோட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இத கிளியரா பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கோங்க. டீடைல் ஆஃப் போஸ்ட் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. போஸ்ட் கோட், ஃபங்க்ஷனல் ஏரியா, பொசிஷன் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. 10 விதமான போஸ்ட் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மென்ட், அதோட வேகன்சி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் 10 போஸ்ட் இருக்கு. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மென்ட் செக்யூரிட்டி, அதுல மேனேஜர் 5 போஸ்ட் இருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற முழு விவரத்தையும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி எவ்வளவு, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு எவ்வளவு, ஓபிசி எவ்வளவு அப்படிங்கிற வகுப்பு வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் கொடுத்திருக்காங்க. எல்லாமே கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதோட கல்வி தகுதி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி அல்லனா பிடெக், பிஇ, பிஎஸ்சி, மாஸ்டர் டிகிரி, இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி கேட்டகரியா கொடுத்திருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாம். அப்புறம் விண்ணப்பத்தாரரின் குறைந்தபட்ச வயது அப்படின்னு சொல்லிட்டு 25 ஆண்டு முதல் அதிகபட்ச வயது 45 வரை கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுக்கும் முறைகள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி ஸ்கிரீனிங், பர்சனல் இன்டர்வியூ ஆகிய தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலம் மட்டுமா தான் விண்ணப்பிக்கணும். இதோட விண்ணப்ப கட்டணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 200 ரூபா விண்ணப்ப கட்டணம் இருக்கும். மற்ற ஜெனரல் கேட்டகரி எல்லாமே 1000 ரூபா விண்ணப்ப கட்டணம் இருக்கும். எல்லா விவரங்களும் இந்த நோட்டிபிகேஷன்ல கீழே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டுக்கும் தனித்தனியா எவ்வளவு வேகன்சி இருக்கு, என்னென்ன குவாலிபிகேஷன் அப்படிங்கிற முழு விவரங்களும் இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு. இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டாவே இந்த நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணிடலாம். கிளியரா பார்த்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தகுதியான பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. சரி, இனி ஆன்லைன்ல எப்படி நம்ம அப்ளை பண்றதுங்கிறத பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே டைரக்டா இந்த பேஜ் குள்ளாடி வந்துடலாம். இதுல கரண்ட் ஓபனிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இல்ல இதுல நம்ம இப்ப பார்க்க போறது ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் 2022-23 அப்படின்னு சொல்லிட்டு இதுல டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க ஃபுல் டீடைல்ஸும் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டாவே அப்ளிகேஷன் பேஜ் குள்ளாடி போயிடலாம். இதுதான் IDBI பேங்கோட ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கைடு ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்டார்டிங் டேட் 25/6/2022, க்ளோசிங் டேட் 10/7/2022. அதுக்கு முன்னாடி நீங்க விண்ணப்பிக்கணும் ஆன்லைன்லயே. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 25/7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் லாஸ்ட் டேட் 25/6/2022 முதல் 10/7/2022 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீ எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இதுல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த டேபை இதுல 6 ஸ்டெப்பா இருக்கு. பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட், அப்புறம் போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், அப்புறம் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும், அப்புறம் ப்ரீவியூ டாக்குமெண்ட் ப்ரீவியூ, அப்புறம் கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும், அப்புறம் பேமெண்ட் அப்லோட் பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 200 ரூபா பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரிக்குன்னு 1000 ரூபா பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ல உங்க ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் கேட்டிருக்காங்க, கன்ஃபார்ம் மிடில் நேம், லாஸ்ட் நேம், கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா என்டர் பண்ணுங்க, அது ஆப்ஷனல் தான். அப்புறம் இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, அப்புறம் செக்யூரிட்டி கோடு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு பிறகு கேட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா உங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருங்க. அப்புறம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய மாதிரி டெஸ்ட் இருக்கும், பிரிலிமினரி எக்ஸாம் இருக்கும் ஃபர்ஸ்ட், அப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். அதுல எல்லாம் செலக்ட் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.